வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருவதுடன் வீடுகள் தோறும் வண்ணமயமான அத்தப்பூ கோலமிட்டு பிஷு கனி படையல் இட்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வாமன அவதாரத்தில் உலகை அளந்த மகாவிஷ்ணுவுக்கு கேரளத்தை ஆண்ட மகாபலி சக்கரவர்த்தி தன் தலையை கொடுத்தார் என்பது புராண வரலாறு. பாதாளத்துக்கு சென்ற மகாபலி மன்னன் மகாவிஷ்ணுவின் அருளால் ஆண்டுதோறும் சிங்க மாதத்தில் வரும் திருவோணம் நட்சத்திரத்தில் தனது நாட்டு மக்களை காண வரும் அந்த நாளே ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஓணம் பண்டிகைக்கு 10 நாட்களுக்கு முன்பே கொண்டாட்டங்கள் தொடங்கி நடைபெறும். மகாபலி மன்னனை வரவேற்க மக்கள் தங்களின் வீட்டு வாசலில் அத்தப்பூ கோலமிட்டு வீடுகளில் படையல் இட்டு வழிபடுவது வழக்கம். கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள கோவை மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாகவே ஓணம் பண்டிகை களை கட்டியது. ஓணம் பண்டிகை நாளான இன்று கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜைகள், ஐயப்பனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது. காலை முதல் புத்தாடை அணிந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலில் தரிசனம் செய்து ஒருவருக்கொருவர் ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மாலை வரை கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது. மேலும் மதியம் ஓணம் சத்யா எனப்படும் அன்னதானமும் கோவிலில் வழங்கப்பட உள்ளது. வீடுகளிலும் கோவில்களிலும் அத்தப்பூ கோலமிட்டு விஷு கனி படையல் இட்டு வண்ணமயமான ஓணம் பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். என் பேர் பிந்து. நான் இங்கே 100 ஃபீட் ரோட்டிலேருந்து வரேன். இன்னைக்கு எங்களுக்கு திருவோணம். நேற்று உத்திராடம் நாள். இன்னைக்கு எல்லாருமே இது மாதிரி குளிச்சு இந்த மாதிரி பூக்கோளம் எல்லாம் நாங்கள் போட்டு இன்னைக்கு வந்து இங்கே தொழுகை வந்திருக்கோம். இனி மத்தியானம் போய் எங்களுக்கு சத்தியானம் இருக்கு. அதில் நிறைய வகை பாயசங்களாக்கா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ணி அடிபலிக்க போகிறோம். அவ்வளோதான். விஷ் யூ ஹாப்பி ஓணம்.